நீங்க நிற்கும்போதும் டேடி நான் செக்ஸியா இருக்க நான் பாரு அப்படின்னு சொல்லும் ஒரு குழந்தை அந்த அவங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வர்றது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆமா, இதை நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். இந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தைக்கு வந்து நாங்க ஷூட் பண்ணும்போது 8 வயசோ 9 வயசோ அப்படின்னு நினைக்கிறேன். ரஷ்லாம் எங்க கிட்ட இருக்கு, ஃபுல் ப்ரூஃபும் இருக்கு. குழந்தைய வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்க தப்பா ஷூட் பண்ணல. ஒரிஜினல் ரஷ்லா அந்த பொண்ணு வந்து, அப்பா நான் அழகா இருக்கேன் அப்படிதான் கேட்டிருப்பா. அதே மாதிரி ஆனா மேட்டர் பண்றதா என்னன்னா அப்படின்னு கேட்டதுல, ஒரிஜினல் ரஷ்லா தமிழ் சினிமா தான் என்னன்னா அப்படிதான் கேட்டிருப்பா. அந்த குழந்தைக்கு டப் பண்ணது எல்லாமே இந்த படத்துல பிரகிருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணாங்க. அவங்க தான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பிரகிருத்திக்கு 24-25 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டப் பண்ணும்போது. ஸோ அந்த குழந்தை வாய்ஸ் குழந்தை மாதிரி அவங்க தான் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு விஷுவல் ப்ரூஃப் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு, ரஷ்யம் இருக்கு. ஸோ நீங்க காட்டணும் அப்படின்னா ப்ரெஸ்ஸுக்கு காட்டுறதுக்கும் ரெடியா இருக்கு. உங்க சைட்ல இருந்து பாக்கும்பொழுது இங்க வந்து ஒருவேளை செக்ஸ் எஜுகேஷன் சரியா இல்ல இவங்களுக்கு, எல்லாமே வந்துருச்சு, ஸோ எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒருவேளை இதனால இந்த படத்தை காட்ட வந்திருக்கீங்களா? பொதுமக்களுக்கு பொதுவாகவே ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது. ஸோ பாலியல் பலாத்காரம் நிறைய வந்துருச்சு, அது சட்டம் கிட்டமே எக்கச்சக்கம் வந்து. ஸோ அது அதுக்காக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கீங்களா? சொல்லலாம். ஆனா நம்ம சொசைட்டில நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதை பெருசா இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸ் பண்ணல. ஆனா கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். ஆமா, இல்ல இதை பத்தி நான் நீங்க யோசிச்சிருக்கலாம், உங்களுக்கு கோபம் இருந்திருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்க அதை பார்த்துட்டு இருக்கலாம், என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்த தான் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. கலையரசன் நடிச்சிருக்கிற அந்த இந்த குழந்தைய பத்தின கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான. சென்சார்ல படத்தை பார்த்துட்டு பயங்கரமா அந்த கதையை அப்ரிசியேட் பண்ணாங்க. ஒரு 5 பேர் பார்த்தாங்க. என்கிட்ட சொன்னவர் வந்து 5 போர்ட் மெம்பர்ஸுமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, சொசைட்டிக்கு இப்போ இது ரொம்ப தேவையான படம், அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி சொன்னோடனே யார் ஃபர்ஸ்ட் பயந்தாங்க சொல்லுங்க சார். ஆமா சார், கரெக்ட் சார். இல்ல சார், விட்டுட்டே எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்க பாத்துதான் பாத்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு பகுதி தெரியுது. ஆமா ஆமா, ஏன் பொண்ணுக்கு மட்டும் பையன் தாலி கட்டணுன்றது அவரோட கேள்வி. அதான் சார், ட்ரெயிலர்ல நான் ஒரு பகுதி காமிச்சிருக்கேன். அப்போ நான் ஃபுல் படத்தையே ட்ரெயிலர்ல காமிச்சுதான் படத்துல என்ன சார் பாக்குறது? இல்ல சார், கண்டென்ட் ரிவீல் ஆயிரும்ல. இப்ப நான் எல்லாத்தையுமே ட்ரெயிலர்ல காமிச்சேன். இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கு பதில் தான் படம். அது நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் சார். ஆமா சார் சார், அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். அதான் சொல்றேன், அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை, அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சார் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்ல வரீங்க சார். சார் இங்க பாருங்க சார். இல்ல சார், இல்ல ட்ரெய்லர் சென்சார் கிடையாது சார். தானே சார் வந்திருக்காங்க.
இது சம்பந்தமா நான் வந்து சென்சார் போர்ட்ல கம்ப்ளைண்ட் கமிஷனர் ஆபீஸ்ல ஃபைல் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் அன் ஆஃபென்ஸ் சார். ஏன்னா நீங்க ஒருத்தர் இந்த மாதிரி பண்றதுனால தான் இட் கண்டினியூஸ். ஒரு பத்து நாளைக்கு மேல இல்ல சார், அதான் சொல்றேன் சார், நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். போடும் கலாச்சாரமா இருந்தது. அப்போ ஏன் பொண்ணுங்க பொண்ணுங்க மட்டும் தான் தாலி கட்டிக்கணும் அப்படின்றது ஏன் அப்படின்னு வந்து தமிழ்நாடு கலாச்சாரத்தை மாத்த போறீங்க. ஏன்னா இப்பவே வந்து இப்பவே வந்து 33% கொடுத்ததுனாலயே வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் 3% வேணும் கேக்குறாங்க. இப்ப தாலியும் ஒரு விஷயம் வருது. அதனாலதான் வந்து பெண்கள் வந்து குடும்ப பெண்கள் சொல்றேன், குடும்ப பெண்கள் அவங்க வந்து ஈக்குவாலிட்டி இருக்கு சார். ஓகே, நீங்க சொல்ற ஈக்குவாலிட்டி எல்லாமே கேச சார். இப்ப குடும்ப பெண்கள் வந்து அவங்களோட அவங்களோட ஒரு பிராண்ட் என்னன்னா ஃபேமிலி கேர், ஃபேமிலி உமன் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து தாலியே நீங்க வந்து ஒரு தமிழோட கலாச்சாரத்தை மாத்த போறீங்க, மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றீங்க. அது நீங்க யூடியூப்ல போறீங்க, ஆனா அதுவும் சோசியல் மீடியா சார். அது எப்படி சார் நீங்க மக்கள் கிட்ட போய் சேர்க்க போறீங்க சார்? அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். இப்ப தாலி இல்ல சார், நீங்க படம் பாத்தீங்க படம் பாத்தீங்க அப்ப நீங்க அந்த சீன் வைக்காம இருக்கலாம் சார். இல்ல சார், அது வைக்க கூடாதுன்னு நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப 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 வந்து ஏ சரி குடுத்துருக்காங்க. இல்ல சார், இப்ப காலங்காலமா ஒரு சார் ஏ குடுத்துருக்காங்க சார். இல்ல ஏ எது குடுக்குறாங்கன்னா 18 இயர்ஸ் மேல வந்து பார்க்க கூடாது. நீங்க வந்து யூடியூப்லயே வந்து அதை வந்து நீங்க போட்டீங்க. யூடியூப்ல வந்து 10 வயசு பசங்க பாக்குறாங்க, 3 வயசு பசங்க பாக்குறாங்க. சோ வந்து அப்பவே கெட்டு போயிட்டுல சார். இல்ல சார், யூடியூப்ல அப்படி அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் பேடான கண்டென்ட் எல்லாம் இருக்கு சார். அப்ப இப்ப ஒரு குழந்தை கைக்கு போன் போதோ, ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போன் போதோ, அப்பவே அவங்க தேர் ப்ரோன் டு எவ்ரிதிங். இல்ல அவங்க போன் எடுத்தாலே பான் ஃபிலிம் கூட பார்க்க முடியும் சார். அப்ப நீங்க இதை மட்டும் அவங்க பாத்துக்கிட்டு போவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப ஓப்பனாவே வந்து மேட்ரு பண்ணலாமா, மேட்ரு பண்றியா சரிங்களா? அப்புறம் வந்து எடுத்த உடனே வல்கர் வார்த்தை சரிங்களா, அவ்வளவு அசிங்கமான வார்த்தை. அதுல சென்சார் வந்து நீங்க கண்டிப்பா ஏ வாங்கிக்கீங்க சரிங்களா? அதனால உங்களுக்கு ஓகே தான். ஆனா வந்து இப்ப வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி ஆபீஸா வந்தாதான் ஹிட் ஆகுது சரிங்களா? இப்ப இவங்க ஏ வாங்கிட்டு போயிருக்கு, 18 இயர்ஸ்க்குள்ளனாலதான் வர முடியும். எப்படி சார் உங்க ஃபேமிலி ஆபீஸ் வந்து வருவாங்க சார்? அதான் இதுல கிளியரா போட்டிருக்கேன், போட்டிருக்கோம். அதை என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, குழந்தைங்க இந்த படத்தை பார்க்க கூடாது, இது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது. ஆனா குழந்தைங்களை பெற்ற அப்பா அம்மாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் கண்டிப்பா பாக்கணும். அதான் மீன் பண்ணி அவங்க ஃபேமிலி தானே சார். ஒரு ஒரு கல்யாணம் ஒரு புருஷன் மட்டும் ஃபேமிலி தானே, குழந்தையோட வந்தாதான் ஃபேமிலி அர்த்தம் கிடையாதுல்ல. ஒரு 45 வயசுல இருக்கிற ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் ஃபேமிலி தானே, அதை மீன் பண்ணி தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்றோம். குழந்தைங்க பார்க்க கூடாதுன்றதுனாலதான் ஏசட் இருக்கு. சொல்லுங்க சார். அப்படி நான் சொல்லல, அதுதான் அது வேற இது வேற. இதுல டிஸ்கஸ் தான் பண்றோம். அதான் அகைன் நான் ஃபுல்லா சொல்ல முடியாது. அது நீங்க படம் பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு சார். கட்டிருக்கேன் சார். அவங்களும் கட்டிருக்காங்க சார். அதான் சார், இது ட்ரெய்லர் சார், ட்ரெய்லர்ல ஃபுல்லா காட்ட முடியாது சார். இல்ல சார், என்ன காட்டணும் காட்டக்கூடாதுன்றது நாங்க டிசைட் பண்றதாங்க சார். ட்ரெய்லர்ல ஃபுல் படத்தை காமிச்சு அப்படின்னா படத்துல என்ன சார் இருக்கும்? புரியுது, நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். தேங்க்யூ அகைன். முன்னாடி சொன்ன வரை நீங்க படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா. இல்ல சார், உங்க கேள்விகள் புரியுது சார், ஆனா அதுக்கு பதில் படம் தான் சார். நான் பதில் சொல்றதை விட படம், நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். சோ என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ கலையரசன் சார். தேங்க்யூ கலையரசன். உங்களுக்கு நீங்க சொன்னீங்க யா போர்ஷன் தான் பார்த்தேன்ட்டு. ஏன்னா இப்ப வந்து ஒரு நல்ல வளர்ந்து வர ஆக்டர் நீங்க, இப்ப வந்து இது மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து டேரக்டர் கிட்ட சொல்லுவாங்க. சொன்ன உடனே சில பேர் வந்து யூரியுமே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து கதை கேட்டேன், எனக்கு பிடிக்கல, அதுக்கப்புறம் ரெண்டாவது சொல்ல சொல்லி ஓகே பண்ணுன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க வந்து உங்க சப்ஜெக்ட்ல மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. இப்ப வந்து கலையரசனுக்கு ஒரு பேர் இருக்கு சரிங்களா? இது மாதிரி சப்ஜெக்ட்ல வந்து கலையரசன் உள்ள வரும்போது அடுத்தடுத்த கட்டத்துல வந்து உங்களை வந்து இது மாதிரியே சொல்லியே வந்து கூப்பிடுறாங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு நீங்க மேல ஏற முடியுமா?
இல்லை கரெக்ட் தான் நீ சொல்கிறது. ஆனால் என்னென்னா இப்போ நம்ம ஒரு படம் கதை கேட்குறோம், வந்து ஃபுல் கதையை கேட்டோம், நம்ம அடித்து முடித்தோம், நம்ம கேட்ட கதை தான் வருதுன்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப ஜெனுவனான ஒரு கதையை கேட்டு ஒரு ஷார்ட்டில் ஒருத்தரை தப்பாக காமிச்சு விட அவங்க போகலாம், அது எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக நீ படத்தை நான் நிறுத்த முடியுமா? பல கோடிகள் இன்வால்வ் விஷயம். நான் இந்த கதையை கிட்ட சொல்லும்போது என் கதை கரெக்டாக இருந்தது, எந்தில் வந்து எனக்கு ஆக்சுவலாக கனெக்டும் ஆச்சு அந்த கதை, எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனாலும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கும் அந்த யோசனை இருக்கு, என்ன இந்த மாதிரி ஆமாம் இதில் கரெக்ட் இல்லை இவர் சொல்கிறது கரெக்டாக யோசிச்சிருக்காரு. அதனால் அது மாதிரி எனக்கு ரிவ்யூவர்ஸ் வச்சும் ஒரு கதை சொல்லியிருந்தார், அதுவும் பயங்கர சென்சிபிளாக இருந்தது. அதுதான் நான் உட்காந்து இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து படத்தை எனக்கு போட்டு காட்டு, ஒரு ஒரு ஷார்ட் எனக்கு காட்டு, ஒரு ஷார்ட் சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது பண்ண முடியாத நிலமையில நம்ம கிடையாது. நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டு எல்லாமே என்னை நம்பி இருக்கிற மாதிரி இருந்தேன். நான் இப்போயுமே ஐ எம் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள். நம்ம 100 பேரை கரெக்டாக காட்டுற முடியும், யாருமே தப்பாக காமிச்சதோட யாருமே ஒரு படத்தை பார்த்து காயப்படக்கூடாதுன்றது நான் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படம் எனக்கு மற்ற போர்ஷன்ஸ் உண்மையாக நான் பார்க்கல. பட் ஆனால் விக்னேஷ் கார்த்திகோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் எனக்கு தெரியும், அவர் என்கிட்ட சொன்ன கதை இருக்கும், என் கதையில் இருந்த ஜெனுவினிட்டி எனக்கு தெரியும். அதனால் அதே மாதிரி மற்ற விஷயம் அவர் ட்ரீட்மெண்ட் மேபி அவர் ஆரம்பிக்கிறது இப்படி இருக்கலாமே தவிர, பட் கண்டிப்பாக ஒரு தப்பான ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, உங்கள் சீனில் தான் சார் அந்த குழந்தை வந்து பேசுகிறாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டேக் எடுக்கும் போது வேறு டைலாகு, அதுக்கப்புறம் அந்த டைலாக் வந்து சொன்னாருங்களா இது மாதிரி இந்த பேர் தான் டைலாக் வரப்போகுது? நான் அப்பயுமே சொன்னோம், நம்ம குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறோம், நம்ம இது வந்து தப்புன்னா காட்டப்படும், பட் குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கிளியராக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஏன்னா அதனால தான் அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம அந்த குழந்தையுமே படம் படம் பார்க்கறதுக்கு நமக்கு அலோட் கிடையாது, அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த வந்து அந்த குழந்தைய வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது வேறு வேறு டைலாக்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணோம், அது ரொம்ப கான்சியஸாக. ஏன்னா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு அதுவே நம்ம படத்தில் பண்ணுறது தப்புன்றது தான் நம்ம சொல்ல வருது. அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக தான் பண்ணார். ஸோ அது வந்து எனக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணார், அதை அக்செப்ட் பண்ணுறதை நினச்சேன். தற்போது குழு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள்.